ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. நம்மெல்லாம் பைடு பைப்பர் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோமா? பைடு பைப்பர் அப்படிங்கிறது ஒரு கதை, லெஜெண்டரி இங்கிலீஷ் ஸ்டோரி. ஸோ அது வந்து அந்த சில்ட்ரன் ஸ்டோரி, நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஒன் ஆஃப் த வெர்ஷன்ஸு அது வந்து இட் ஹேப்பன் இன் ஜெர்மனி ஹாமிலின் டவுன் அப்படின்னு சொல்கிறாங்க. பைடு பைப்பர் அப்படின்னு ஒருத்தர் ஊதுகுழல் கொண்டு வாசிச்சோம், அது ஒரு இசைக்கருவி, வாயால் வாசிக்கக்கூடியது, ஊதி வாசிக்கக்கூடியது ஒரு இசைக்கருவி, அது பைப்பர். அந்த பைப் வச்சு அவன் வாசிக்கிறவனுக்கு அவனுக்கு பைப்பர்னு பேர். பைடு பைப்பர் அப்படின்னா அவனுடைய ட்ரெஸ் வந்து பைடு ட்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பைடுன்னா ரெண்டு கலர் சேர்ந்தது, அதனால் பைடு ட்ரெஸ். அதனால் பைடு பைப்பர் அப்படின்னா அவன் ட்ரெஸ்ஸு ரெண்டு கலர் சேர்ந்தது, கையில் பைப்பை வச்சு ஊதின்ட்டுருக்கான், அதனால் அவன் பைடு பைப்பர். அந்த ஊரில் நிறைய ராட்ஸ், எலிகள் நிறைய இருந்ததான். இந்த பைடு பைப்பர் ஒரு மேஜிக்காக சில சப்தங்கள்லாம் பண்ண அந்த எலிகள்லாம் ஓடி அவனோட அவன் பின்னாடியே போய் மறைஞ்சு போயிடும் அப்படிங்கிறதுனால அவன் அந்த டவுனுடைய மேயர், அந்த மேயர்கிட்ட போய் கேட்குறான், இந்த மாதிரி இந்த எலிகள் எல்லாம் ஓட்டுறதுக்கு எனக்கு தெரியும், இந்த ஒலிகள்லாம் ஓட்டினேன்னா எனக்கு 1000 கில்டர் வேணும் அப்படின்ட்டு அந்த டவுன் மேயரும் ஒத்துக்கிறான். அவன் இப்போ எலிகள் எல்லாம் ஓட்டி கொண்டு போய் நதியில் கொண்டு போய் இறக்கி விட்டான், அந்த எலிகள்லாம் போயிடுது. ஆனால் இந்த காசு அவனுக்கு கொடுக்கல, அந்த பைடு பைப்பர் விடலை. ஒரு நாள் அந்த நாளில் பேரண்ட்ஸ் எல்லாமே சர்ச்சுக்கு போய் அங்கே ப்ரேயர் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாளில் என்ன பண்ணால், அந்த ஊர் போயிட்டு திரும்பி அதே பைடு பைப்பர் ஒரு விதமான ஒரு ராகத்தில் ஊதி அவன் அந்த இருக்கக்கூடிய குழந்தைகளை எல்லாம் திரும்பி கொண்டு வந்தான். அந்த குழந்தைகள்லாம் அவன் பின்னாடி போயிட்டாங்க, கிட்டத்தட்ட 130 குழந்தைகள் அவன் பின்னாடி போயிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவன் பின்னாடியே மயங்கி போயிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு லெஜெண்டரி ஸ்டோரி. இந்த ஸ்டோரி எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த மாதிரி வசீகரிக்கக்கூடிய தன்மை எம்பெருமானுக்கு, நம்ம பெருமாளுக்கு உண்டா அப்படின்னா அதை காமிக்கணும். அதை சாதாரணமாக காமிக்கக்கூடாது, வியாக்கியானங்கள் மூலமாக எடுத்து காமிக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ அடியேன் செய்யக்கூடிய முயற்சி. ஸோ அது வியாக்கியானத்தில் இருக்குது, அதைத்தான் இப்போ அடியேன் காமிக்க போகிறேன். அதுவும் நாம் திருவேங்கடமுடையான்கிட்டயே பார்க்கலாம் அந்த விஷயத்தை. விபவ அவதாரத்தில் நம்ம கண்ணன் இடத்துல பார்க்கலாம். கண்ணன் வந்து புல்லாங்குழல் ஊதினான், அந்த புல்லாங்குழல் ஊதினதுக்கு எல்லாருமே மயங்கினார்கள், அதில் ஒன்றும் சந்தேகமே இல்லை. பெரியாழ்வாரே ரொம்ப அற்புதமாக எழுதியிருக்கார். பெரியாழ்வார் திருமொழி 3:6, குழல் ஊதற் சிறப்பு நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கமீர்கள் இதோ ஒரு அற்புதம் கேளி. பெரியாழ்வார் பாசுரம். அவர் என்ன சொல்கிற அற்புதம் என்னென்னா, எங்கள் கண்ணன் வாயிலே குழல் ஊதினானே அப்பொழுது இதெல்லாம் நடந்தது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எடுத்து காமிக்கிறார் 10 பாசுரங்கள் மூலம். ஸோ அந்த 10 பாசுரங்களில் ஒரு பாசுரம், 7வது பாசுரம், புவியில் நான் கண்டதோர் அற்புதங்கேளீர் பூணிமேய்க்கும் இளங்கோவலர் கூட்டத்து அவையுள் நாகத்தனையான் குழலூத அமரலோகத்தளவும் சென்றிசைப்ப அவியுணா மறந்து வானவரெல்லாம் ஆயர்பாடி நிறைய புகுந்து ஈண்டி செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து கோவிந்தனை தொடர்ந்து என்றும் விடாரே அப்படின்னு பாசுரம். அதாவது கண்ணன் குழலூதும் போது அமரலோகத்தளவும் சென்றிசைப்ப அப்படின்னு, அமரலோகம்னால் தேவலோகம், தேவலோகத்தளவும் சென்றிசைப்ப, தேவலோகத்துக்கெல்லாம் போய் அந்த ஓசை கேட்கறது. அதிலே அவர்கள் என்ன பண்ணிட்டார்கள் தேவர்களெல்லாம், அவியுணா மறந்து, ஹவிஸ், தேவர்கள் சாப்பிடுவது என்ன ஹவிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவியுணா மறந்து அந்த ஹவிஸ் எல்லாம் சாப்பிட்றதெல்லாம் விட்டுட்டாங்க. வானவர் எல்லாம், அந்த வானவர்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, ஆயர்பாடி நிறைய புகுந்து, ஆயர்பாடி வந்துட்டாங்க புகுந்து, செவியுள் நாவின் சுவை கொண்டு மகிழ்ந்து, செவியின் உள்நாக்கிலே குழலோசையின் இனிய ரசத்தை உட்கொண்டு மனங்கழித்து கண்ணபிரானை பின்தொடர்ந்து ஓடி ஒரு க்ஷண காலமும் அவனை விட மாட்டாது இருந்தனர் அப்படின்ட்டு இந்த பாசுரத்தில் சொல்கிறார். ஸோ கண்ணபிரான் பின்னாடியே இவங்கள்லாம் போயிட்டாங்களாம். ஸோ கண்ணபிரான் இப்போது நம்ம பொறுத்த வரைக்கும் பைடு பைப்பர் தான். ஸோ இது வந்து விபவ அவதாரத்தில். அர்ச்சாவதாரத்தில் எம்பெருமான் யாராவது இருக்கானா அப்படின்னால் திருவேங்கடமுடையான் தான். ஸோ நம்ம ஒழிவில் காலம் எல்லாம் பாசுரம் பார்த்தோம், அப்போ அதில் 3வது பாசுரம் பார்ப்போம். அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாகை கருமாகணிக்கம் தென்னிறை சுனை நீர் திருவேங்கடத்து எண்ணில் தொல்புகழ் வானவரீசனே. இந்த ஒழிவில் காலமெல்லாம் 3வது பாசுரத்தில் அண்ணல் மாயன் அணிகொள் செந்தாமரை கண்ணன் அப்படின்ட்டு இருக்கு. இதில் வியாக்கியானத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் எடுத்து காமிக்கிறாங்க. வியாக்கியானத்தில் எடுத்து காமிக்கும்போது
மாயன் அப்படின்னு இருக்க ஈட்டு வியாக்கியானத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மாயன் சௌந்தர்ய சீலாதிகளால் ஆச்சரிய பூதன், அவற்றில் ஒரு அம்மான் பொடி சொல்லி காணும் என்ன அப்படின்ட்டு. ஸோ இங்கே அம்மான் பொடி அப்படின்னு ஒன்று வருது. சௌந்தர்ய சீலாதிகளால் ஆச்சரிய பூதன், அவனுடைய சௌந்தர்ய சீலம்னா குணாதிகள், குணவிசேஷங்களினாலே ஆச்சரிய பூதன், ஆச்சரியமாக இருப்பவன், அவற்றில் ஒரு அம்மான் பொடி சொல்லிக்காணும் என்ன அப்படின்னால் இது என்ன அப்படின்றது நம்ம பார்க்கணும். ஸோ இந்த அம்மான் பொடி சொல்லி காணும் என்ன அப்படிங்கிறத நம்ம ஈட்டு வியாக்கியானத்தில் இருக்கக்கூடியதை புருஷோத்தம நாயுடு ரொம்ப அற்புதமாக விளக்கியிருக்கார் அவர் ஈட்டின் தமிழாக்கம் அப்படிங்கிறதுல. ஸோ இது அம்மான் பொடி அப்படின்னால் என்ன அப்படிங்கிறத வந்து சுவாமி சொல்கிறார். அம்மான் பொடி வசீகரண சாதனமான ஒரு வகை பொடி, வசீகரண சாதனமான ஒரு வகை பொடி, பாலர்களை வசீகரிக்கைக்காக அவர்கள் மேலே அம்மான் என்று சொல்லி ஒரு பொடி விசேஷத்தை தூவினால் அந்த பாலகர்கள் கள்வர் பின்னே அம்மான் அம்மான் என்று சொல்லி கொண்டு போவார்கள் அந்த பொடி என்றபடி. அப்படியே ஆச்சரியமாக வசீகரிக்கும் அழகு முதலியவற்றில் ஒன்றனை சொல்லும் என்றபடி. எப்படின்னா, மாயன் அப்படிங்கிறது ஆச்சரியமாக வசீகரிக்கக்கூடிய வடிவழகை கொண்டவன் என்று சொல்லும்படி. எப்படி வசீகரிக்கிறான் என்றால், அம்மான் பொடி தூவினால் எப்படி பின்னாடி போவாங்களோ அதைப்போலே எம்பெருமான் வசீகரிக்கிறான். யார்? இந்த திருவேங்கடமுடையான். அது பார்க்கும்போது தான் நமக்கு இங்கே இந்த பயிடு பைபருடைய வேலை திருவேங்கடமுடையான் பண்ணுறான் அப்படின்னு தெரியறது இந்த வியாக்கியானத்திலிருந்து. யாரை வசீகரிப்பதற்காக? நம் போல்வாரை வசீகரிப்பதற்காக. அதுதான் மாயன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ மாயனுக்கு ஈட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விளக்கம், எம்பெருமான் இஸ் சம்திங் லைக் அ பைடு பைப்பர், வசீகரம் பண்ணி நம்மை பின்னாடி கொண்டு போகிறான் எம்பெருமான். அதற்கு மேலே அந்த மாயன்ங்கிறத ரொம்ப அற்புதமாக விளக்குறார். ஆழ்வார் சொல்கிறதையே எடுத்து ஈட்டில் எடுத்து சொல்கிறார். அணிகுள் செந்தாமரை கண்ணன் செங்கனிவாய் கருமாணிக்கம். இதெல்லாம் எப்படின்னா, அந்த மாயன் என்கிற ஆச்சரியமான சேஷ்டிதங்களை கொண்டு எம்பெருமான் இருக்கானே, அதற்கு காரணம் என்ன, அதற்கு வகை என்ன, அதற்கு வழி என்ன, எப்படி அதை செய்கிறான் அப்படின்னு கேட்கும்போது உடனே நம்மாழ்வார் எடுத்து காமிக்கிறார். அணிகுள் செந்தாமரை கண்ணன் அவன் கண்களாலே வசப்படுத்துகிறான், செங்கனிவாய் அவன் திருவாய் அபிமத ஜன தர்சனானந்த வேகத்தாலே அர்ச்சாவதார சமாதியை கடந்து விம்மி வெளி வழிகின்ற அவ்வக்த மதுர மந்தகாச விலாசமும் அப்படின்ட்டு அந்த மந்தகாச விலாசத்தை கொண்டே எம்பெருமான் வசீகரிக்கிறான். அதுக்கு மேலே கருமாணிக்கம், அவன் கரிய மாணிக்கத்தைப் போலே இருக்கிறான். ஸோ இப்பேற்பட்ட எம்பெருமான் மாயன். அவன் மாயனானது எப்படி? எல்லாரையும் வசீகரிப்பதற்காக. எங்கே இருக்கிறான்? திருவேங்கடமுடையான் திருவேங்கட மலையிலே இருக்கிறான். எப்படிப்பட்டவன்? அம்மான்படி தூவின போல இருக்கிறான். அவனே செங்கனிவாய் கருமாணிக்கம் அணிகுள் செந்தாமரை கண்ணன். இந்த விசேஷங்களை எல்லாம் கொண்டு ஆஸ்ரிதர்களை வசீகரிக்கக்கூடியவன் எம்பெருமான் என்ன. நமக்கெல்லாம் அது பார்த்தா வரலையே அப்படின்னா நம்ம அந்த லெவலுக்கு வரல. ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் அந்த லெவலுக்கு இருக்குது. ஸோ அதனால் கரியவாகி புடைவரந்து மிளிர்ந்து செவ்வரியோடி நீண்ட பெரிய வாயகன்கள்னு சொன்னார் திருப்பாணாழ்வாருக்கு காமிச்சார். அதே மாதிரி பிள்ளை உறங்காவில்லிதாசருக்கும் அந்த கண்களை காமித்தார். ஸோ எம்பெருமானாருக்கு காமித்தார். ஆச்சாரியர்கள் எல்லாருக்குமே அதை அறிந்து கொண்டார்கள். நாமும் அதை அறிய வேணும்னு எம்பெருமான் நமக்கு அனுகிரகம் பண்ண வேணும். ஸோ இப்படிப்பட்ட பயிடு பைப்பரை வந்து நம்ம வந்து அர்ச்சாவதாரத்திலே பார்க்கிறோம். திருவேங்கடமுடையானாக அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். நாம் ஈட்டு வியாக்கியானம் மூலமாக இதை பார்த்தோம். இதற்கு மேலே இது ஒரு இன்னொரு பார்ட் ஒன்று இருக்குது, செகண்ட் பார்ட், திருப்பாவையிலே ஆண்டாள் எப்படி சொல்லுகிறாள் அப்படின்ட்டு.